வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மார்ச் மாதம் 27ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது சனி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரும் காகபுஜண்ட சித்தரும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து, இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 27. இரண்டையும் 7 கூட்டினால் வருகின்ற எண் 9. செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணாகும். 27/3/2021 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 8. சனி பகவானுக்குரிய எண்ணாகும். எண்கணிதத்தின் அடிப்படையிலே செவ்வாயும் சனியும் சேர்க்கை பெறுவது சிறப்பல்ல. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்து ராசி அன்பர்களும் புதிய முயற்சிகள், புதிய செயல்களில் ஈடுபடும் பொழுது கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து அத்தகைய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது நன்மைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை சற்று பொறுமை, நிதானம் இவை எண்கணிதத்தில் அடிப்படையிலான பலன்கள். இன்றைய நாள் மார்ச் மாதம் 27ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய முழுமையான யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலே பூரம் நட்சத்திரத்தில் 7:55 வரை சஞ்சாரம் செய்து, அதன் பிறகு சிம்ம ராசியிலே உத்திரம் நட்சத்திரத்தில் நள்ளிரவு 1:30 வரை சஞ்சாரம் செய்கிறார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை பூரம் நட்சத்திரம் 7:55 வரை, அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரம் சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்தின் அதி தேவதை பார்வதி தேவி. இன்றைய நாள் சக்தி வழிபாடு செய்வது நன்மையை தரும். இரவிலே தான் உத்திரம் பிறக்கின்றது. ஆகையால் இன்றைய நாள் பகல் பொழுதிலே பூரம் இருப்பதனால் பராசக்தியை வணங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய திதியாகப்பட்டது சதுர்த்தசி. சதுர்த்தசி திதிக்குரிய திதிசூனிய ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது தனுசு மற்றும் மீனம் திதிசூனிய ராசிகள். அவ்விரு ராசிக்கும் அதிபதி குரு பகவான். அவர் சனியோடு சேர்க்கை பெற்று இருப்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையாக திதிசூனிய தோஷங்கள் இல்லாமல்
நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய ராகு காலமாகப்பட்டது காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டமாகப்பட்டது பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. புலிகை நேரமாகப்பட்டது காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைய நாளிலே எவ்வித தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரமாகப்பட்டது பகல் 12:01 முதல் 12:51 வரை இருக்கின்றது. இன்றைய நாளிலே நல்ல நேரமாகப்பட்டது காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் இருக்கின்றது. மேலும் இன்றைய நாளிலே சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களிலே புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்து கொள்வதும், அசுப ஓரை மற்றும் ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றையெல்லாம் தவிர்ப்பது சால சிறந்தது. அசுப ஓரை என்றால் என்ன? சூரிய ஓரை, சனி ஓரை, செவ்வாய் ஓரை, இவைகள் அசுப ஓரைகள். ராகுகாலம் ராகுக்குரியது, யமகண்டம் கேதுவுக்குரியது, இவையெல்லாம் அசுப நேரங்கள். சுப ஓரைகள் என்று பார்க்கின்ற பொழுது குரு ஓரை, சுக்கிர ஓரை, சந்திர ஓரை, புதன் ஓரை, இந்த 4 ஓரைகள் சுப ஓரைகள். அந்த நேரங்களிலே நாம் புதிய செயல்கள், புதிய முயற்சிகள் ஈடுபடுவதே நன்மையை தரும். சூரிய ஓரை என்று பார்க்கின்ற பொழுது சில ஒப்பந்தங்கள் போடுவது, பெரிய மனிதர்களை சந்திப்பது போன்றவற்றில் ஈடுபடலாம். இவையே ஓரையின் தத்துவம். ஓரை என்பது மிகவும் முக்கியமானது. ஓரையின் அடிப்படையில் தான் கிழமைகளை பிறக்கின்றது. அவை ஒரு சூட்சமமான விதி. அதை ஒரு தனி பதிவாக நான் அதை பதிவிடுகின்றேன். இன்றைய நாளை பொறுத்தவரை இவையே நல்ல நேரங்கள். மற்றபடி இனி நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்பதை காணலாம். இன்றைய நாள் பூரம் நட்சத்திரத்திற்குரிய மந்திரத்தையும் பார்வதி தேவிக்குரிய மந்திரத்தையும் கூறுவது நன்மையை தரும். அத்தகைய மந்திரமாகப்பட்டது முதலாவதாக பூர நட்சத்திரம். ஓம் சம் பூர நட்சத்திராய நமக. ஓம் சம் பூர நட்சத்திராய நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் தினந்தோறும் கூறுங்கள். மற்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் மட்டும் கூறுங்கள். குறைந்தபட்சம் 16 முறை, அதிகபட்சம் 108 முறை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பார்வதி தேவி. பார்வதி தேவிக்குரிய மந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது ஓம் க்ரீம் அரீம் க்ரீம் பார்வதி தேவியே நமகா. ஓம் க்ரீம் அரீம் க்ரீம் பார்வதி தேவியே நமக. இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 16 முறை, அதிகபட்சம் 108 முறை கூறுவது யோகத்தை தரும். இன்றைய நாள் சப்த மகரிஷியிலே வணங்க வேண்டிய மகரிஷி ஜமத்கனி மகரிஷி. ஓம் ஸ்ரீம் ஜமத்கனி மகரிஷியை போற்றி போற்றி குரு அருளை திருவருளாக பெறுவோம். செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்ற போது பொதுவாக சனிக்கிழமை அன்று நல்லெண்ணெய் தேர்த்து குளிப்பது நல்லது. சனி நீராடு என்போம், நல்லெண்ணெய் தேர்த்து குளியுங்கள். மற்றபடி ஏழை எளியோர்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு உங்களால் முடிந்த சிறு உதவியை செய்யுங்கள். சனி பகவான் சற்று ஒரு கால் ஊனமாகப்பட்டவர். ஆகையால் மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்தவரை ஏதாவது ஒரு நன்மைகள் செய்கின்ற பொழுது சனி பகவான் மகிழ்ச்சியடைந்து நன்மைகளை செய்வார். மற்றபடி காகத்திற்கு அன்னம் வைப்பதும் நல்லது. காகபூஜன்றை மனதார இன்றைய நாள் பிரார்த்தனை செய்வது யோகத்தை தரும். இனி நாம் இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் பெறும் ராசி என்று பார்க்கின்ற பொழுது மகர ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது, நாளைய தினம் இல்லை. இனி நாம் அனைத்து ராசி என்பர்களுக்கும் எவ்வாறு இன்றைய தினப்பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, கிழமை சனி சற்று பொறுமை நிதானம் தேவை. இருப்பினும் தற்பொழுது சனி குருவோடைய சேர்க்கை பெற்றிருப்பது சிறப்பானது. இன்றைய நாளை பொறுத்தவரை 9 இடமாகப்பட்ட தனுசு ராசி திதி சூரிய ராசியாக வருவதும், அவ்வீட்டுக்கு அதிபதியான குரு சனியோடு சேர்க்கை பெறுவதும் திடீர் நன்மைகள் இருக்கின்ற தினமாக இருக்கிறது.
சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் தற்பொழுது 12 நன்மையாகவே உச்சம் பெற்றிருக்கிறார். சூரியன் யோகாதிபதி 12 இருப்பது சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களை விட உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்களிடமும் உங்களுடைய தந்தையிடமும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நிதான போக்கு நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் 5 அமர்கிறார். இறைவழிபாட்டுக்குரிய நாளாக அமைத்து கொள்ள வேண்டும். மனோகாரகன் சந்திரன் தன் வீட்டிற்கு அடுத்த வீடு, பாவோத்பாவமாக பரவ விருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எப்பொழுதும் ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருப்பது நன்மையை தரும். தன் வீட்டிற்கு 12 இருப்பது சற்று தீமையை கொடுக்கும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது கடகத்திற்கு அடுத்த வீடான சிம்மத்தில் சந்திரன் அமர்வது உங்களை பொறுத்தவரை நன்மையே. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தர்ம கர்மாதிபதி யோகம் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற புதன் வெற்றியை கொடுப்பார். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கல் விஷயம் திருப்திகரமாக இருக்கும். பண பரிவர்த்தனை மகிழ்ச்சியை தரும். தன லாபம் கொண்ட தினம். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சனிக்கிழமை விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக சனிக்கிழமையானப்பட்டது மேஷராசிக்கு சிறப்பான கிழமை அல்ல. வார்த்தைகளில் கொஞ்சம் பொறுமை நிதானம் வேண்டும். சில விஷயங்களிலே நீங்கள் கொஞ்சம் கோபத்தை காட்டி விடுவீர்கள். அன்புக்குரியவர்கள் நேசத்துக்குரியவரிடம் கொஞ்சம் பொறுமையோடு பேசுவது பழகுவது நல்லது. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மணி உறவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை பகையும் இல்லை, கவனம்தான் வேண்டும் அவர்களிடம். தற்போது நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம் க்ளீம் சாவோம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். பார்வதி தேவிக்குரிய மந்திரம் அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் வரனை தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதல்களை பொறுத்தவரை வார்த்தையிலே பொறுமை தேவை. மற்றபடி நீங்கள் அஸ்வினியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்துத்தாரை எந்த ஒரு முயற்சியிலும் இன்றைய நாள் தைரியமாக ஈடுபடலாம். நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மனதார நீங்கள் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை அதன் அதிபதி சூரியன். அவர் விரயத்திலிருந்து சனி பார்வையை பெற்றிருக்கிறார். பொறுமை தேவை. இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய விஷயங்கள், புதிய செயல்கள், பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவது போன்றவற்றில் கவனம் வேண்டும். மனதார சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மையான நாளாக அமையும். நீங்கள் கிருத்திகளை பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை அதிபதியாகப்பட்டவர் செவ்வாய். அவர் 2 அமர்கிறார். ஆனால் குரு பார்வை பெறுகிறார். புதிய செயல்கள், புதிய முயற்சிகள் சீராகவும் நன்மையாகவும் இருக்கும். மனதார முருகனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மையாக இருக்கும். நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் நீங்கள் விளக்கேற்று ஜோதி தரிசனம் செய்வது வெற்றியை தரும். சூரிய முத்திரை வைத்துக் கொள்வது யோகத்தை தரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறிவுரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 8 தனுசு திதிசூனி ராசியாக வருவது யோகத்தை தரக்கூடியது. கிழமை சனி நன்மைக்குரியது. நட்சத்திரமோ ராசியாதிபதியான சுக்கரனுடைய நட்சத்திரமான பூரம். இவ்வாறு இன்றைய நாளை பொறுத்தவரை வெற்றிகரமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்ற சூழ்நிலை. மேலும் ராசியாதிபதி லாபத்தில் சூரியனோடு சேர்க்கை பெற்று உச்சம் பெற்றிருக்கிறார். சனியோடைய பார்வையும் பெறுகிறது, ஒரு வகையில் நன்மையே. ராசிக்கு 9 குரு சனி சேர்க்கை. சனி உங்களுக்கு முழுமையான யோகாதிபதி. அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார். மேலும் குரு 9 இருப்பது யோகம். 10 அமர்ந்திருக்கின்ற புதன் பகவான் சிறப்பை தருகிறார். சந்திரன் 4 அமர்வது அர்த்தாசிரம சந்திரன் என்கின்ற நிலை. கொஞ்சம் உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். மருந்து மாத்திரையை தவறவிடாதீர்கள். மேலும் கொஞ்சம் அலைச்சல், காலதாமதங்கள், மனதிலே சோர்வு போன்றவைகள் ஏற்படலாம். இவையெல்லாம் ராசியை குரு பார்ப்பதினால் இருக்காது. ஆனாலும் ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். சட்டென்று கோபம் வரக்கூடிய நிலை தற்பொழுது. அவை மட்டும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு அருமையான நாள், மிக சிறப்பாக இருக்கும். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள்
மிக நன்றாகவே அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்று விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் செயல்களிலே வேலை பலு இவை இருக்கக்கூடிய நாள். ஆனால் இவையெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஆற்றல் திறன் ராசியாதிபதி உச்சம் பெற்றிருப்பதனால் இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய வலிமை வல்லமையை கொண்டு நன்மைகளை அடைவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உயரதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் வேலை நாட்களாக இருந்தால். குடும்பத்தில் தற்பொழுது சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, மற்றபடி சிறப்பே. நீங்கள் திருமணமாகாதவராக இருந்தால் குருபலம் இருக்கின்றது, தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் திருமண இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளலாம். காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தலாம். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் நட்சத்திரம் சுக்கிர பகவான நட்சத்திரம். ஆகையால் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஹரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். பார்வதி தேவிக்குரிய மந்திரத்தை கூறியிருக்கின்றேன். தவறாமல் அந்த மந்திரங்களை கூறுங்கள், வெற்றிக்குரிய நாளாக அமையும். நீங்கள் நிலம் ராசியிலே பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, கைகளால் உரம் போடுவது போன்றவற்றை செய்வதும் நில தத்துவ முத்திரையான பிரித்வி முத்திரை, பிரித்வி முத்திரை வைத்துக்கொள்வது யோகத்தை தரும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரிய தாரை இன்றைய நாளை பொறுத்தவரை அதன் அதிபதி செவ்வாய் ராசியிலே கேந்திரத்திலிருந்து குரு பார்வையை பெறுகிறார். மிக சிறப்பானது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். அவற்றிலே உங்களுக்கு நன்மை, மேன்மை, வெற்றி. ரோகிணியிலே பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய மைத்திரியை தாரை அதன் அதிபதி சுக்கிரன் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் சற்று அலைச்சல் இருக்கும், விட்டமிட்டு ஒரு முயற்சி எடுங்கள். மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைக்குரிய தாரை தான் வெற்றி இருக்கிறது. நீங்கள் மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வரத்தாரை அதன் அதிபதி சனி கொஞ்சம் அலைச்சலையே கொடுப்பார். சனி கொஞ்சம் எல்லாவற்றிலும் கால தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய மந்தக்காரகன்தான் சனி பகவான். திட்டமிட்டு முயற்சி எடுங்கள். அனுமன் வழிபாடு நன்மையை தரும். நினாலி பொறுத்தவரை பொறுமை தேவை, எந்த ஒரு செயலும் அவசரம் வேண்டாம். மற்றபடி இவை நட்சத்திரத்தின் அடிப்படையான பலன்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்குளம், நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்கள், நான் வணங்கும் பார்வதி தேவி சௌர்மான். நல்ல உடல், நல்ல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அறிவுரிவார்கள். நலம் பெறுக, பலம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை சனி யோகத்துக்குரியது நட்சத்திரமோ இரவு வரை சுக்கரனுடைய நட்சத்திரம் யோகாதிபதி நட்சத்திரம். இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகள் அதிகமாக இருக்கும். ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரன் அமர்ந்திருப்பது மிக சிறப்பானது. இரண்டுக்கு இரண்டாம் இடமாக பாவத்பாவமாக பலம் பெறுகிறார். எட்டில் சனி குரு, அட்டம சனி அட்டம குரு. அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். காகபூஜன்றை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். மற்றபடி ராசியாதிபதியான புதன் பகவான் பாக்கியத்தில் அமர்ந்திருப்பதும் பத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் ஆறில் கேது இருப்பதும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு. இன்றைய நாள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். செயல்பாடுகளிலே வேகம் விவேகம் இருக்கும். முயற்சியிலே தைரியம் இருக்கும். சரியாக உங்களுடைய ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி நன்மைகளை அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் சீராகவே இருக்கும். அன்மன் சாலிசா வழிபாடு தவற விடாதீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, வலிமை வல்லமையை கொண்டு நன்மைகளை அடைவீர்கள். சீரிய முயற்சி, மனதிலே தெளிவு, உங்களுடைய முயற்சியிலே தடைகள் குறுக்கீடுகள் இல்லை. இவை ஒன்று போதாதா வெற்றி அடைவதற்கு? ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை சிறப்புக்குரிய நாள், உயர்வான நாள். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை, பகையும் இல்லை. தற்பொழுது அவர்கள் நட்பு எதிர்பார்க்காதீர்கள். இருந்தாலும் பகமும் இல்லை, அதுவே பெரியது. மற்றபடி திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் வரங்களை தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதல்களை பொறுத்தவரை தற்பொழுது மகிழ்ச்சியான நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ராசியாதிபதி அமர்ந்திருக்கின்ற பாக்கியஸ்தானமான கும்பராசிக்குரிய மந்திரம் ஓம் ஹரீம் ஐம் ஹரீம்
க்ளீன் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை ஒரு வரி மந்திரத்தை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரங்களையும் தவறாமல் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். நீங்கள் மிருகஸ்ரீச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை எந்த ஒரு செயலிலும் பொறுமை நிதானம் வேண்டும். வதத்தாரை அதிபதி சனி அட்டமத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவசரம் கூடாது. எந்த ஒரு செயலிலும் அனுமன் வழிபாடு செய்வதன் மூலம் பாதிப்புகள் இருக்காது. இன்றைய நாளை பொறுத்தவரை பொறுமை நிதானம். திருவாதிரையில் பிறந்தவராக இருந்தால் மிக அருமையான நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை. இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றி சந்தோஷம் முயற்சியிலே மேன்மை சிறப்பானார். புனர்பூசத்தில் பிறந்தவராக இருந்தால் பிரத்யேகத்தாரை, அதன் அதிபதி கேது ஆறில் அமர்ந்திருக்கின்றார். சற்று எதிரிகளுடைய ஆதிக்கங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். கொஞ்சம் தடைகள் இருக்கும். காலையில் கணபதி ஆலயம் செல்லுங்கள். தடைகள் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது. வெற்றிக்குரிய நாளாக அமையும். கொஞ்சம் கவனம் தேவை. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கிய மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அறிவுரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதி தனக்கு பிடித்த வீடனா சிம்மத்தில் அமர்ந்திருப்பது நன்மை. சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கரனோ பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகையால் நட்சத்திர அதிபதி இன்று நன்மையை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். கிழமை சனி அவர் கண்ட சனியாக ஏழிலே அமர்ந்திருக்கின்றார். அப்பாறு பார்க்கின்ற பொழுது குருவோடைய சேர்க்கை பெறுவதனால் பாதிப்புகள் சற்று குறையும் என்றாலும் அன்வன் சாலிசா கேட்க வேண்டும். காகபூஜனை தொடர்ந்து வணங்கி வர வேண்டும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது மற்ற ஆண்டுகோள்கள் அவற்றிலே குரு ஏழிலே அமர்ந்திருப்பதும் பதினோராம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் ராகுவோடு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருப்பதும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. மேலும் மாத கோள்களிலே புதன் எட்டிலே ஒன்பதிலே சுக்கரன் இவற்றிலே சுக்கரன் உச்சம். ஆகையால் சனியை தவிர்த்து மற்ற கோள்கள் சாதகமாக இருக்கின்ற நிலை. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபாதிபதியான சுக்கரனுடைய நட்சத்திரம் நடைபெறுகின்ற இன்றைய நாள் லாபத்தை கொடுக்கும். தன லாபம் தனயோகம் இருக்கும். ஆற்றல் திறன் வெளிப்படுத்தக்கூடிய சரியான பேச்சு வாக்கு சாதுரியம் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை சரியான திட்டமிட்ட வார்த்தை பேச்சு பேச்சுவார்த்தையிலே இன்றைய நாள் நன்மை இருக்கிறது. புதிய பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை தரும். ஆகையால் தொழில் வியாபாரம் சிறப்பை காட்டுகின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி வேலை நாட்களாக இருந்தாலும் சரி நன்மையே. வார்த்தையிலே சரியான பேச்சு சாதுரியமாக பேசி மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பீர்கள். அதே சமயத்தில் உங்களுடைய உயர் அதிகாரம் பேசுகின்ற பொழுது கொஞ்சம் பொறுமை தேவை. சூரியன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். பிதுர்காரகன் சூரியன் ஒன்பதாம் இடம் என்கின்ற பிதுஸ்தானத்தில் அமர்வது காரகோ பாவநாஸ்தி என்போம். ஆகையால் பொறுமை தேவை. உயர் அதிகாரிகள் உங்களுடைய தந்தை போன்றவர்களிடம் பேசுகின்றவர். மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவர்களே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை. திருமணமாகாதவர்களுக்கு குருபலம் இருக்கின்றது. தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்பட்டால் எங்கள் திருமண இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளலாம். காதல்களை பொறுத்தவரை சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் மகிழ்ச்சியே. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐ க்ளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். தவறாமல் அந்த ஒருவரி மந்திரத்தையும் கூறுங்கள். நன்மையும் வெற்றியும் கிடைக்கும். நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள் வருணமுத்திரை வைத்துக் கொள்வது செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது போன்றவை செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை பிரத்யேகத்தாரை அதன் அதிபதி கேது. மனதிலே சற்று குழப்பத்தை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். ஞானக்காரர்கள் அல்லவா? ஆகையால் காலையிலே கணபதி ஆலயம் சென்று விடுங்கள். இந்த நாளை பொறுத்தவரை குழப்பம் இல்லாமல் வெற்றிகளை பெறுவீர்கள். பொறுமை தேவை. எந்த ஒரு முக்கிய முடிவுகள் முக்கிய செயல்கள் ஈடுபடுகின்றன. பூசத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சேமதாரை அதன் அதிபதி குரு கேந்திரத்தில் இருக்கிறார். யோகத்தை தருகிறார். மிக அருமையான நாள். எந்த ஒரு முயற்சிகளும் தைரியமாக எடுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை யோகம் வெற்றி உறுதி. ஆயிலத்தில் பிறந்தவராக இருந்தால் கவனத்தாரை அதன் அதிபதி ராகு. ராகு லாபத்தில் வந்து குரு பார்வையை பெறுகிறார் என்றாலும் எந்த ஒரு செயலிலும் கவனம் நிதானம் பொறுமை அவசரம் வேண்டாம். மனதிலே துர்க்கைமானி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மையான நாளாக அமையும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படை. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான்
நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறுபடிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை சனி சற்று பொறுமை வேண்டும். அதே சமயத்தில் மனோகாரகம் சந்திர பகவான் ராசியிலேயே வந்து சுக்கரனோடி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், சுக்கிரன் தற்பொழுது மீனத்தில் உச்சம் பெற்றிருப்பதும் நன்மை தரக்கூடியது. தனம் மிகவும் தெளிவாக சீராக திட்டமிட்டு எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ராசியாதிபதி தற்பொழுது எட்டில் அமர்ந்து சனி பார்வை பெறுகிறார். அவை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். பங்குனி மாதம் முழுவதும் உங்களுக்கு சூரியன் எட்டில் தான் நிற்கப் போகிறார். ஆகையில் சற்று எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை தேவை, உடல்நலத்தில் கவனம் வேண்டும். எட்டாம் இடம், ஆகையால் வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆறில் குரு அமர்ந்திருக்கிறார். ஆறில் அவர் என்று அவர் கெடுபலங்களை செய்வாரா என்றால், ஆறில் இன்னொரு கிரகம் சேர்க்கை பெறுகின்ற பொழுது குருவால் கெடுபலங்கள் இல்லை, கோச்சார வேத அடிப்படையிலே. மேலும் பத்தில் ராகு செவ்வாய், பத்தில் பாம்பு இருந்தால் வெற்றிகளை கொடுக்கும் என்போம். ஆகையால் ராகு இருப்பது யோகம். குரு பார்வை வேறு பெறுகிறார். ஆகையால் நீச்ச பங்கம் பெற்ற குருவுடைய பார்வை ராகு பெறுவது சிறப்பை தருகிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய கிழமை சனி என்பதனால் கொஞ்சம் பொறுமை தேவை. சனி பலமாக இருக்கிறார். பொதுவாக பகை கொண்டவர் பலமாக இருந்து ராசியாதிபதி பலம் இழந்திருக்கின்ற பொழுது பாதிப்பு. எட்டாம் இடம் சிறப்பில்லை, சனிக்கு ஆறாம் இடம் உகந்தது. ஆகையால் பகை கொண்டவர் பலமாக இருக்கிறார். எனவே இந்நாள் பெரிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது நிதானம், பொறுமை, அனுமன் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த நாளை பொறுத்தவரை அனுமன் வழிபாடு செய்துவிட்டு எந்த ஒரு முயற்சி எடுத்திருந்தால் நன்மை. உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, மனம் உற்சாகமாக இருக்கும். அதே சமயத்தில் வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள், கோபத்தோடு கொட்டி விடுவீர்கள் சில விஷயங்கள், வார்த்தைகளை. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை வார்த்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். மௌனம் ஒரு சிறந்த ஆயுதம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உரையிலே அன்பு காட்ட வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை, பகையும் இல்லை, கவனம்தான் வேண்டும். திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் வரங்களை தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதல்களை பொறுத்தவரை கவனம் வேண்டும். வார்த்தையிலே நண்பர்களே, நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரம். என்றாலும் நம் ராசிக்குரிய மந்திரம் நமக்கு யோகத்தை தரக்கூடிய மந்திரம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓம் ஹரீம் ஸ்ரீம் சாவும். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் ஒருவரி மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், தவறாமல் அந்த மந்திரத்தை கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். நெருப்பு ராசியிலே பிறந்தவர் நீங்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரிய முத்திரை சிறிது நேரம் வைத்துக் கொள்வது, இவை செய்கின்ற பொழுது உங்களுக்கு ஆத்ம பலம் கிடைக்கும். சூரியன் ஆத்ம காரகன், அந்த பலத்தை பெறுவீர்கள் சூரிய முத்திரை வைப்பதன் மூலம். மற்றபடி நீங்கள் மகத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை, அதன் அதிபதி புதன் அருமையாக ஏழாம் இடத்தில் கேந்திரத்தில் இருக்கிறார். மிக சிறப்பான நாள். எந்த ஒரு புதிய முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடலாம். உங்களுக்கு தாராபலம் சிறப்பாக இருக்கிறது, யோகத்தை தரும். மனதார மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், யோகம் அதிகரிக்கும். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் ஜென்ம நட்சத்திரம், உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். ஜென்மத்தாரை அதிபதி சூரியன் எட்டில் இருக்கிறார். ஆனாலும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் பார்வதி தேவிக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து அம்மனுக்கு அவை செய்கின்ற பொழுது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். எப்பொழுதும் அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. உங்களுக்குரிய மந்திரத்தை மந்திரப்போலி கூறிக்கின்றேன். தினந்தோறும் அந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் உத்தரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய அதிமைத்திரிய தாரை, அதன் அதிபதி செவ்வாய், அவர் கேந்திரத்தில் இருக்கிறார், யோகத்தை தருகிறார். எல்லா நாளும் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அதிமைத்திரி தாரை வருகின்ற எல்லா நாளும் நன்மையான நாள். இன்றைய நாள் அவ்வாறு நன்மை தரக்கூடிய மனதார முருகனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். யோகங்கள் அதிகரிக்கும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்ருக்குலம் குருமார்கள் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அறுபுரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, லாபாதிபதியான சந்திர பகவான் விரயத்தில் அமர்ந்திருக்கின்றார். கொஞ்சம் பொறுமையோடு பண விஷயத்தில் கையாளுவது நல்லது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது கிழமை சனி ராசிக்கு யோகத்துக்குரியது. சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். நட்சத்திரமோ சுக்கர பகவானோட நட்சத்திரமான பூரம், சுக்கரனோ உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே கிழமையும் நட்சத்திரமும் சாதகமாக இருக்கின்றது. நாள் பார்த்து செயல் செய் என்பதிலே கிழமை நன்றாகவும் இருப்பது, நட்சத்திரம் நன்றாக இருப்பதும் புதிய செயல்கள் ஈடுபடலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை ஐந்திலே குரு, ஆறிலே புதன் மற்றும் மூன்றிலே கேது, இவர்களெல்லாம் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. சனி ஐந்திலே இருப்பது உங்களுக்கு நன்மை. ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபாதிபதி வரையத்தில் இருக்கிறார் என்ற ஒரே விஷயத்தை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொண்டு மற்ற செயல்களில் தைரியமாக ஈடுபட்டால் நன்மைகள் இருக்கிறது. புதிய முயற்சிகள், பண சம்பந்தப்பட்ட புதிய முதலீடுகள், அவை மட்டும் இன்றைய நாள் தவிருங்கள்.
நாளை தினம் பார்த்து கொள்ளலாம். சனிக்கிழமை உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய கிழமை தான். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் வேண்டும். லாபம் சற்று சிறப்பாகவே இருக்கும். புதிய முயற்சியில் பண முதலீடு செய்யும் பொழுது கவனம் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, ராசியை குரு பார்க்கிறார், சுக்கரன் பார்க்கிறார், சூரியனும் பார்க்கிறார். குரு சுக்கரன் பார்வை உங்களுக்கு யோகத்தில் தரக்கூடிய பார்வை. ஆகையால் மனம் மிகவும் உற்சாகமாக துணிச்சலாக எந்த ஒரு காரியத்தில் முழு ஈடுபாட்டை காட்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை உயரதிகாரிகள் மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு பேச வேண்டும். சூரியன் ஏழிலே இருப்பதனால் மற்றபடி நன்மைகள் இருக்கிறது. சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். மற்றபடி உத்தியோகத்தில் இன்றைய நாள் உயர்வே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை, பகையும் இல்லை, கவனம்தான் வேண்டும். ஆனாலும் அவர்களிடம் பிரச்சனை இல்லை. மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான மகர ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐ க்ளீம் ஹரீம் ஸ்ரீம் சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பதில் ஒரு வரி மந்திரத்தை கூறியிருக்கின்றேன், தவறாமல் அந்த மந்திரங்களை கூறுங்கள். திருமணமாகாதவர்களுக்கு குருபலம் இருக்கின்றது, தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்பட்டால் எங்கள் திருமண இணையத்தளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளலாம். காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தன. நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய அதிமைத்திரிய தாரை இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை மேன்மை வெற்றி இருக்கிறது. தாரை அதிபதி செவ்வாய் கோணத்தில் இருப்பது யோகம். அஷ்டத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மைத்திரிய தாரை அதன் அதிபதி சுக்கரன், அவரும் கேந்திரத்தில் இருக்கிறார், யோகத்தை தருகிறார். இதனால் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுங்கள். நன்மையும் மேன்மையும் வெற்றியும் இருக்கிறது. சித்திரையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை, கொஞ்சம் பொறுமை வேண்டும் எந்த ஒரு செயலிலும். வதத்தாரை அதிபதி சனி, நிதான போக்கு வேண்டும். அனுமன் வழிபாடு செய்யுங்கள், வெற்றியை கிடைக்கும் என்கிறார். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறிவுரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை சனி யோகத்துக்குரியது. நட்சத்திரமோ ராசிக்கு அதிபதியான சுக்கரனுடைய நட்சத்திரம் சிறப்பானது. இன்றைய நாள் மனோகாரகம் ஜீவனாதிபதி சந்திர பகவான் லாபத்தில் அமர்ந்து புதனுடைய பார்வை பெறுவதும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்பு. உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்குரிய புதன், பத்தாம் இடத்துக்குரிய சந்திரன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்றது தர்ம கர்மாதிபதி யோகம். இன்றைய நாள் அந்த யோகம் முழுமையாக நன்மையை செய்யும். மற்றபடி தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம குரு அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வர வேண்டும். காக பூஜனை தொடர்ந்து வணங்கி வர வேண்டும், அது உங்களுடைய கடமை. மற்றபடி இன்றைய நாள் நன்மைகள் இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை சிறந்த செயல்பாடுகள் முயற்சிகளே தர்ம கர்மாதிபதி யோகம் நன்மையை செய்யும். தனலாபம் தன யோகம் இருக்கிறது, பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, சீரிய முயற்சி, தைரியம், துணிச்சல், முயற்சியிலே வேகம். ஆறிலே அமர்ந்திருக்கின்ற சூரியன் வெற்றியை தருவார். ஆகையால் இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உயர்வு, உயரதிகாரிகளிடம் நட்பு, சக ஊழியரிடம் நட்பு, இன்றைய நாள் மற்றவரை சிறப்பே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் வரங்களை தேடிக்கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியானால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பஞ்சமஸ்தானமான கும்பராசிக்குரிய மந்திரம். ஓம் அரீம் ஐம் அரீம் க்ளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பொழி இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், ஒரு வரி மந்திரம். அந்த மந்திரங்களையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும் இன்றைய நாள். மற்றபடி நீங்கள் காற்று ராசியிலே பிறந்தவர்கள் சற்று காதுகள் கேட்கும்படி அந்த மந்திரத்தை கூறுங்கள். மேலும் வாயு முத்திரை வைத்துக் கொள்வது எப்பொழுதும் துலாம் ராசிக்கு யோகத்தை தரும். நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வதத்தாரை, எந்த ஒரு செயலிலும் நிதானம் பொறுமை கவனம் வேண்டும். அதன் அதிபதி சனி அர்த்தாசமமாக இருக்க பொறுமை வேண்டும். இன்றைய நாள் அனுமன் வழிபாடு நன்மையை தரும். சுவாதியிலே பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சாதகத்தார், எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் இன்றைய நாள் நன்மையும் மேன்மையும் வெற்றியும் இருக்கிறது. மனதார பார்வதியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், யோகத்தை பெறுவீர்கள். நீங்கள் விசாகத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை பிரத்யேக தாரை அதன் அதிபதி கேது இரண்டிலே அமர்ந்திருக்கிறார் வாக்குஸ்தானத்தில். வார்த்தையிலே பொறுமை வேண்டும், நீங்கள் சொல்கின்ற வார்த்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை கவனம் நிதானம் வார்த்தையிலே. மற்றபடி கணபதியை காலையில் வாழ்ந்து அணங்கி விடுங்கள், இந்த நாள் யோகமாக இருக்கும். இவர் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே
உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்தருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறுபடிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை சனியாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையே. காரணம் பாக்கியாதிபதியான சந்திர பகவான் பத்தில் அமர்ந்திருப்பது யோகம். மூன்றில் சனி, நான்கில் புதன், ஐந்தில் சுக்கிரன். இவர்களெல்லாம் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. ராசியாதிபதி ராசியை பார்ப்பது சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் நன்மையை தரக்கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது. சனிக்கிழமை கொஞ்சம் நிதானம், மற்றபடி பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம், வெற்றி இருக்கிறது இன்றைய நாள். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் நன்மையை தரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, மனம் மிகவும் மகிழ்ச்சியாக எந்த ஒரு செயலும் மிகுந்த ஈடுபாட்டை காட்டுவீர்கள். உங்களை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் சிறப்புக்குரிய முயற்சி இருக்கும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி வேகமும் விவேகமும் கொண்டு வலிமை வல்லமையை கொண்டு வெற்றிகளை பெறுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை முழுவதும் சிறப்பு. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதல்கள் பொறுத்தவரை மகிழ்ச்சியானால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் சிம்ம ராசிக்குரிய மந்திரம் ஓம் அரீம் ஸ்ரீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் ஒரு வரி மந்திரம் இன்றைய மந்திரங்களை கூறியிருக்கிறேன், அந்த மந்திரங்களையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, கைகளால் உரம் போடுவது, மேலும் மீன் தொட்டி வளர்ப்பது போன்றவற்றை செய்வது நன்மையை தரும். மற்றபடி நீங்கள் விசாகத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் பிரத்யேகத்தாரை அதன் அதிபதிக்கு எது ராசியிடம் வந்திருக்கிற மனதில் சற்று குழப்பங்களை கொடுப்பார். காலையில் கணபதி ஆலயம் சென்று விடுங்கள். காயத்ரி மந்திரம் கேட்டு விடுங்கள். கணபதி காயத்ரி மந்திரம் நன்மையை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அனுஷத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை இந்த நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் நன்மையும் மேன்மையும் வெற்றியும் இருக்கிறது. நீங்கள் கேட்டியிலே பிறந்தவராக இருந்தால் கவனத்தாரை அதன் அதிபதி ராகு ஏழிலே அமர்ந்திருக்கிறார். அன்புக்குரியவர்கள், நேசத்திற்குரியவர்கள், நண்பர்கள் போன்றவர்களும் பொறுமையோடு பேசுவது பழகுவது நல்லது. வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள், அவை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் கவனமாக எந்த ஒரு விஷயத்தில் இருக்கின்றோம். வாகனம் ஓட்டுகின்றபோது அதிவேகம் வேண்டாம். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்தருக்களும் நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்களிய பதஞ்சலி சித்திரம், காகபூஜன சித்திரம், கருவுரா சித்திரம், பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அறிவிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை சனி சற்று நிதானம், பொறுமை வேண்டும். ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் குருவோடு சனி சேர்க்கை பெற்றிருப்பதனால் கோச்சார வேதை அடிப்படையில் சனி பாதிப்பு இல்லை. ஆனாலும் வருகின்ற ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அதிசாரமாக குரு 3ஆம் இடத்துக்கு போய்விடுகிறார். கொஞ்சம் ஜாதகத்தையும் பார்த்து விடுங்கள் ஒரு முறை. தற்பொழுது வருகின்ற மாதங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் என்று இன்றைய நாளை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற குரு, 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற உச்சம் பெற்ற சுக்கிரன், 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் ராகு இவர்களெல்லாம் நன்மையை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அட்டமாதிபதி இன்று பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார் சந்திரன். அது மட்டும் கொஞ்சம் புதிய விஷயங்கள் ஈடுபடுகின்ற பொழுது பொறுமை தேவை. கொடுக்கல் வாங்கல், பண பரிவர்த்தனை போன்றவற்றில் நிதான போக்கு நல்லது. தன லாபம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளை பொறுத்தவரை சீரிய முயற்சிகள் இருக்கும். எந்த ஒரு செயலிலும் வேகமாகவும் விவேகமாகவும் சிந்தித்து செயல்படுவீர்கள். வெற்றிகளையும் அடையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் வார்த்தையிலே பொறுமை வேண்டும். இன்றைய நாள் சனிக்கிழமை, பகை கொண்ட சுக்கரனுடைய நட்சத்திரம். ஆகையால் இன்றைய நாள் வார்த்தையில் பொறுமை தேவை. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வார்த்தையிலே பொறுமையோடு பேசுவது பழகுவது நல்லது. கணவன் மனைவர்களே அன்பு காட்டுங்கள். ஊற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை கவனம்தான் வேண்டும், நட்பு இல்லை இன்றைய நாள். மற்றபடி திருமணமாகாதவர்கள் குருபலம் இருக்கிறதுனாலும் இன்றைய நாள் வரங்களை தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரம். எப்பொழுதும் நம் ராசிக்குரிய மந்திரம் பலத்தை தரும். ஓம் அரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அந்த மந்திரங்களையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். நெருப்பு ராசியை பிறந்த நீங்கள் விலை கேட்டு ஜோதி தரிசனம் செய்வது, சூரிய முத்திரை வைத்துக் கொள்வது யோகத்தை தரும். நீங்கள் மூலத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடலாம். காரிய வெற்றி இன்றைய நாள் இருக்கிறது.
போராடத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய ஜென்மத்தாரை. இன்றைய நாளை பொறுத்தவரை ஜென்மத்தாரை, அதன் அதிபதி சூரியன் கேந்திரத்தில் இருக்கிறார், யோகத்தை தருகிறார். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் இருக்கிறது. நீங்கள் உத்திராடத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியதாரை எந்த ஒரு செயலிலும் தைரியமாக ஈடுபடுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சிறப்பும் மேன்மையும் வெற்றியும் இருக்கிறது. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒருவருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறிவுரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம், நாளைய தினம் இல்லை. சந்திரன் சப்தமாதிபதி, அவர் எட்டில் அமர்கின்ற பொழுது மனதிலே குழப்பங்கள் சஞ்சலங்கள், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே முடிவெடுப்பதிலே தடுமாற்றங்கள் போன்றவை இருக்கும். இருப்பினும் இன்றைய நாளை பொறுத்தவரை கிழமை ராசிக்குரியது. நட்சத்திரமோ யோகாதிபதியான சுக்கரனுடைய நட்சத்திரம். சந்திராசிரமத்தினால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது. சுக்கரன் மூன்றிலே உச்சம் பெற்றிருக்கிறார். ஜென்மகுரு ஜென்ம சனியால் பாதிப்புகள் தற்பொழுது இல்லை. லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது நன்மையை தருகிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பெரிய தொகை ஈடுபடுத்துவது, புதிய முயற்சிகள், புதிய ஒப்பந்தங்கள் போன்றவற்றை போடுவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். தன லாபம் சிறப்பாகவே இருக்கும், புதிய முயற்சிகள் மட்டும் தவிர்க்க வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாமல் மற்றவர் விஷயத்தில் தலையிடாதீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம் க்ளீம் அரீம் ஸ்ரீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் ஒருவரி மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அந்த மந்திரங்களையும் கூறுங்கள். நன்மையான நாளாக இன்றைய நாள் அமையும். திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் வரங்களை தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதலரை பொறுத்தவரை பொறுமையோடு பேசுவது பழகுவது நல்லது. மற்றபடி நீங்கள் நிலம் ராசியிலே பிறந்தவர்கள், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, கைகளால் உரம் போடுவது எப்பொழுதும் உங்களுக்கு பலத்தை தரும். நில தத்துவ முத்திரையான பிருத்வி முத்திரையை வைத்துக்கொள்வது எப்பொழுதும் நன்மையை தரும். நீங்கள் உத்திராடத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை புதிய செயல்கள் புதிய முயற்சிகள் ஈடுபடலாம், நன்மை வெற்றி. திருவோணத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு முழுமையான சந்திராஷ்டமம், பொறுமை நிதானம் கவனம். அவிட்டத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை வதத்தாரை எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் நிதானம், திட்டமிட்டு ஒரு முயற்சி எடுப்பதே நல்லது. அனுமன் வழிபாடு யோகத்தை தரும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்வர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறிவுரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசிக்குரிய கிழமை நட்சத்திரமோ யோகாதிபதி சுக்கரனுடைய நட்சத்திரம். இன்றைய நாளை பொறுத்தவரை கிழமையும் நட்சத்திரமும் சாதகமாக இருக்கிறது. விரய சனி விரய குரு அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். காகபூஜனை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை யோகாதிபதியான புதன் ராசியிலே அமர்ந்திருக்கிறார், சுக்கரன் இரண்டிலே உச்சம் பெற்றிருக்கிறார். பத்திலே அமர்ந்திருக்கின்ற கேது சில வகையில் நன்மைகளை செய்வார். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சந்திரன் இன்றைய நாள் ஏழிலே அமர்ந்திருப்பதும் ராசியை பார்ப்பதும் மனம் மிகவும் துணிச்சலாக தைரியமாக சரியாக திட்டமிட்டு ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. தனலாபம் தனயோகம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் ஒரு முறை ஜனன ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் ஏழறி நடப்பதனால். உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் எண்ணங்கள் தெளிவாக சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும், முயற்சியிலே வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும். ஆகையால் இன்றைய நாள் நன்மைகள் வெற்றிகள் இருக்கிறது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் வரங்களை தேடிக்கொள்வது தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் அரீம் ஐம் அரீம் க்ளீம்
ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரம் ஒரு வரி மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அந்த மந்திரங்களையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். காட்டு ராசியிலே பிறந்த நீங்கள் சற்று காதுகள் கேட்கும்படி அந்த மந்திரத்தை கூறுங்கள். மேலும் வாயு முத்திரை, காட்டு தத்துவ முத்திரையான வாயு முத்திரை வைத்துக்கொள்வது எப்பொழுதும் நன்மையை தரும். நீங்கள் அவிட்டத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை இன்றைய நாளை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம். வதத்தாரை அதிபதி சனி 12 இருக்கிறார். சில விரயங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். கவனம் வேண்டும் பண விஷயத்தில். நீங்கள் சதயத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியும் சாதகமாக உங்களுக்கு அமையும். புதிய செயல்கள், புதிய முயற்சிகள் நன்மைகளை தரும். நீங்கள் ஊரட்டாதலை பிறந்தவராக இருந்தால் பிரத்யேகத்தாரை அதன் அதிபதி கேது கேந்திரத்தில் இருக்கிறார். ஆக இன்றைய நாள் நன்மைகளை கொடுப்பார். இருப்பினும் காலையிலே கணபதியை வழிபாடு செய்து விடுவது நல்லது. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அறுபடிவார்கள். நலம் பெருக, பலம் பெருக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை சனியாக இருந்தாலும் முழுமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சிறப்பான நாள். காரணம், ராசியிலே சுக்கரன் உச்சம், 3 செவ்வாய் ராகு, 6 இடத்தில் சந்திரன், 11 இடம் லாபஸ்தானத்தில் குரு சனி, இவரெல்லாம் மிக சிறப்பாக இருக்கின்ற அமைப்பு. சூரியன் ராசியிலே அமர்ந்திருப்பதும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய நிலை. இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மனம் மிகவும் துணிச்சலாக, தைரியமாக எந்த ஒரு காரியத்திலும் முழுமையான ஈடுபாட்டோடு ஈடுபாடு காட்டுவீர்கள். செயல்கள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள். வலிமை வல்லமையை கொண்டு வேகமாகவும் விவேகமாகவும் சிந்தித்து முயற்சியிலே வெற்றியை காண்பீர்கள். தொழில் வியாபாரம் தனலாபம் கொண்ட தினம். இன்றைய நாளை பொறுத்தவரை எத்தகைய முயற்சிகள் எடுத்தாலும் யோகம். உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, நன்மையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி ஒருவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நற்பொழுது, நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நாள் நன்றாக இருக்கிறது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றி இருக்கிறது. திருமணமாகாதவர்களுக்கு குருபலம் இருக்கின்றது. தாராளமாக வரங்களை தேடலாம். விருப்பப்பட்டால் எங்கள் திருமண இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளலாம். காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியானவர். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் லாபஸ்தானமான மகர ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐ க்ளீ அரி ஸ்ரீ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் இந்த நாளுக்குரிய ஒரு மறு மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அந்த மந்திரங்களை தவறாமல் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, பறவைகளுக்கு குடிக்க நீர் வைப்பது போன்றவற்றை செய்வது எப்பொழுதும் ராசிக்கும் உங்களுக்கும் பலத்தை கொடுக்கும். மற்றபடி நீங்கள் நீர் தத்துவ முத்திரையான வருண முத்திரை வைத்துக்கொள்வது யோகத்தை தரும். நீங்கள் பூரட்டாதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை சற்று குழப்பம் கொடுக்கும். கேது அதன் அதிபதி. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை கணபதி காலையிலே வழங்கிவிடுங்கள். அவ்வாறு செய்கின்றபோது குழப்பம் இல்லாமல் வெற்றிகளை பெறுவீர்கள். இன்றைய நாள் உத்திரட்டாதிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுங்கள். அவற்றிலே வெற்றி, நன்மை, சந்தோஷம், யோகம். ரேவதியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை கவனத்தாரை எந்த ஒரு செயலும் கொஞ்சம் கவனம் வேண்டும். கோள்கள் சாதகமாக இருக்கிறது. தாராபலம் சரியில்லை என்றாலும் கோள்கள் சாதகமாக இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை துர்க்கை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கவனத்தாரின் அதிபதி ராகு சற்று அவசரத்தை கொடுப்பார். அவசரம் வேண்டாம், பதறிய காரியம் சிதறம் என்போம். வாகனம் ஓட்டுகின்ற போது அவசரம் வேண்டாம். இன்றைய நாள் பொறுமை தேவை. அவ்வாறு இருந்தால் பெருமை உள்ளது. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும், குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமான் உங்களுக்கு நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறுவடிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன், இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய முழுமையான யோக பலன்கள் அறியவரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலையை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரும், காகபுஜண்ட சித்தரும், கருகூரா சித்தரும், நான் வணங்கும்
பார்வதி தேவி சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகல விதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.